அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடப்பகுதியில் அழகு ஆறு வன்பொருளும் மென்பொருளும் வகுப்பு ஆறு பருவம் மூன்று புத்தக மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுக மையச் செயலக பெட்டினுள் காணப்படாதது எது? தாய்ப்பலகை, எஸ்எம்பிஎஸ், ரேம், மவுஸ். தாய்ப்பலகை என்பது மதர்போர்ட். எக்யூப்மெண்ட்டு அதாவது ஒரு கருவி என்னென்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான தகவல்களை பொதித்து வைக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் அதில் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுது அதன் அடிப்படையில் தான் அதோட பயன்பாடு இருக்கும். அதே தான் நம்ம தாய்ப்பலகை அல்லது மதர்போர்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறது நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடாது, இந்த எஸ்எம்பிஎஸ் மூலமாக தான் கொடுக்க முடியும். நம்ம வீட்டு பயன்பாட்டிற்காக வரக்கூடிய வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அதாவது மாறுபாட்டிற்கு உட்பட்டது. அந்த மாறுபாடெல்லாம் இல்லாமல் ஒரே சீரான வோல்டேஜை சீரான மின்னழுத்தத்தை கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் எஸ்எம்பிஎஸ். இந்த எஸ்எம்பிஎஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் சப்ளை கொடுத்துக்கலாம் கம்ப்யூட்டருக்கு. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இதுவும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இது ஒரு ஸ்டோரேஜ் பகுதி தான், இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பகுதி தான் நம்ம ரேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மவுஸ், மவுஸ் தெரியும் நமக்கு, மவுஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு கணினியை இயக்கவே முடியாது. நம்ம கீபோர்டு மற்றும் அந்த லேப்டாப்லேயே வரக்கூடிய அந்த மவுஸ் அதை கூட வச்சு நம்ம இயக்கலாம். இருந்தாலும் மவுஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஒர்க் ஏரியாக்குள்ளே நம்ம வேலைகளை எளிமையாக செய்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் மவுஸ். இதில் மையச்செயல பட்டினுள் காணப்படாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. எது காணப்படாது? மவுஸ் வெளியில் தானே இருக்கும், அதனால் இந்த கேள்விக்கான பதில் மவுஸ். கீழ் வருவனவற்றுள் எது சரியானது? இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள். இயக்க மென்பொருள் மற்றும் பண்பாட்டு மென்பொருள், பண்பாட்டு மென்பொருள் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அதே மாதிரி இயக்கமில்லா மென்பொருள் அப்படிங்கிறதும் கிடையாது. அப்போ நமக்கு எந்தெந்த சாய்ஸஸ் தவறு, இந்த சாய்ஸஸ் தவறு, இது தவறு, இது தவறு. இயக்க மென்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள் என்பது சரியான விடை. அடுத்ததாக லினக்ஸ் பற்றி பார்க்கலாம். லினக்ஸ் என்பது கட்டண மென்பொருள், தனி உரிமை மென்பொருள், கட்டணமில்லா மற்றும் தனி உரிமை மென்பொருள், கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள். இதில் எந்த பயன்பாடு நமக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. கட்டற்ற மற்றும் திறந்த மூல மென்பொருள் இது யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த சாஃப்ட்வேரில் பயன்படுத்தக்கூடிய எரர் வந்து, அதாவது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு வைரஸோட தொல்லைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் எளிமையாகவும் அக்சஸபிள், கட்டணம் நமக்கு கட்ட தேவையில்லை, அந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் லினக்ஸ். அடுத்ததாக பின்வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள், அதாவது பிரைவேட் சாஃப்ட்வேர். எது நம்ம வந்து கட்டணம், அதாவது பணம் கட்டி நம்ம எந்த சாஃப்ட்வேரை வாங்கிக்குவோம்? விண்டோஸ் நம்ம பணம் கட்டி தான் வாங்க முடியும். மேக், ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதையும் நம்ம பணம் கட்டி தான் வாங்க முடியும். அடாப் ஃபோட்டோஷாப் இதையும் பணம் கட்டி தான் வாங்க முடியும். அப்போ இதற்கான விடை இவை அனைத்தும். கீழ் வருவனவற்றுள் எது கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள்? விண்டோஸ், மேக் ஓஎஸ், அடாப் ஃபோட்டோஷாப் இவை அனைத்தும். அடுத்ததாக டேஷ் என்பது ஒரு இயங்குதளமாகும். எது நம்ம இயங்குதளம் அப்படின்னு சொல்கிறோம்? ஆண்ட்ராய்டு. இது வந்து குரோம் அப்படிங்கிறது நம்ம சர்ச்சிங் சாஃப்ட்வேர், அதாவது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எதை தேடணும் அப்படின்னாலும் நம்ம குரோமில் போய் தேடுறோம் இல்லையா. அது மாதிரி இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து நிறையா நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இன்டர்நெட்டு. அடுத்தது பென்ட்ரைவ் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸு. அப்போ இது வராது நமக்கு. எதுதான் ஆன்சர்? ஆண்ட்ராய்டு தான் ஆன்சர். டேஷ் என்பது ஒரு இயங்கு தளமாகும். இதில் பொறுத்தே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பொறுத்துக்கால மேக் ஓஎஸ் அப்படிங்கிறது நம்ம பணம் கட்டி தானே வாங்குகிறோம், அதனால் கட்டண மற்றும் தனி உரிமை மென்பொருள். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஜியோஜெப்ரா. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரேம், நம்ம கம்ப்யூட்டரில் வச்சுருக்கிற ஹார்ட்வேர் பார்த்துக்கோங்க, ரேம். கீபோர்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த தகவலாக இருந்தாலும் உள்ளீடு செய்கிறதுக்கு நமக்கு கீபோர்டு தான் பயன்படுது. லினக்ஸ் அப்படிங்கிறது இலவச மற்றும் கட்டற்ற மென்பொருள், ஃப்ரீயாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் லினக்ஸ், அதனால் கட்டற்ற மற்றும் இலவச மென்பொருள்.